Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பிணிகளே கர்ப்ப காலத்தில் இதையெல்லாம் கனவில் கூட நினைக்காதீர்கள் அதை போற்றி பார்ப்போம் கர்ப்பிணிகள் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிட கூடாது என்று தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் கண்டதை சாப்பிட்டால் வயிற்றில் இருக்கும் வருங்கால தலைமுறையான குழந்தையின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் கூட்டு குடும்பமாக இருந்தால் வீட்டில் பெரியவர்கள் சத்தான உணவுகளை சரியான நேரத்தில் கர்ப்பிணிகளுக்கு சாப்பிட கொடுப்பார்கள் இன்றைக்கு தனி குடித்தனமாக இருப்பதால் கர்ப்பிணிகள் மருத்துவர்களின் ஆலோசனைப்படியே சரியான உணவுகளை சாப்பிட வேண்டும் சாதாரண நாட்களை விட கர்ப்ப காலங்களில் பெண்களின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதால் மற்ற எல்லோரையும் விட அவர்களுக்கு அதிகமான நோய் தொற்றுக்கள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன எனவேதான் உணவுகளில் ஆரோக்கியமானதை மட்டுமே சாப்பிட வேண்டும் கர்ப்ப காலத்தில் பெண்களின் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாற்றங்கள் ஏற்படுகிறது இந்த மாற்றங்கள் ஏற்படுவது உண்மைதான் என்றாலும் சிலர் அந்த மாற்றங்களை கண்டு திகைப்படைகிறார்கள் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் மாற்றங்கள் இயல்பானவையே கர்ப்பிணிகளுக்கு அதிகாலை மயக்கம் வாந்தி இருப்பதால் ஒருவித சோர்வு இருக்கும் முதல் 3 மாதங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இதை தாண்டிவிட்டால் வெற்றிகரமாக ஆரோக்கியமான குழந்தையை கருவில் சுமக்கலாம் எனவேதான் கர்ப்ப காலத்தில் காஃபி டீ போன்ற பானங்களை தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் காஃபி டீ குடித்தால்தான் உற்சாகமாக இருக்க முடியும் என்று சிலர் கூறுகிறார்கள் காஃபி குடித்தால் என்னவாகும் என்று சிலர் மனதில் கேள்விகள் எல்லாம் காஃபி அதிகம் குடிப்பதால் கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்புள்ளது கர்ப்ப காலத்தில் காஃபி அதிகம் எடுத்துக்கொண்டால் எடை குறைவான குழந்தைகள் பிறக்கும் என்று எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள் புரக்கோலி மற்றும் கீரைகளில் அதிக இரும்பு சத்து உள்ளதால் இவற்றை சூப் போல செய்து சாப்பிடலாம் முருங்கைக்கீரை சூப் வைத்து சாப்பிட குழந்தையின் ஆரோக்கியம் அதிகரிக்கும் கர்ப்ப காலங்களில் பால் பொருட்கள் சாப்பிடுவது உடலுக்கு நன்மை தரும் கர்ப்பிணி பெண்கள் 4 மாதங்கள் வரை ஒரு நாளைக்கு 6 டம்ளர் பால் அருந்த வேண்டும் இது குழந்தைக்கு தேவையான கால்சியம் இதில் குழந்தைக்கு கிடைத்துவிடும் அதே நேரத்தில் கிருமி நீக்கம் செய்யப்படாத பாலாடை கட்டி மற்றும் பாலில் உள்ள கிருமிகள் தொப்புள் கொடி வழியாக குழந்தையை அடைந்து பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே குழந்தையின் பாதுகாப்பிற்காக நீங்கள் வாங்கும் பால் பொருட்களின் லேபல்களை பரிசோதித்து வாங்குவது நல்லது சுத்திகரிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே வாங்குவது தாய் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு நல்லது கிரீன் டீ சாப்பிடுவதால் நமது உடலின் இயக்கம் அதிகரிக்கிறது எனவே கர்ப்பமாக இருக்கும் பெண்ணுக்குள்ளும் இந்த மாற்றங்கள் அதிக அளவில் நடக்கும் கிரீன் டீயிலும் சிறிதளவு காஃபைன் உள்ளதால் அளவுக்கு அதிகமாக கிரீன் டீயை குடிப்பதும் கேடு விளைவிக்கும் அளவுக்கு அதிகமாக கிரீன் டீ குடித்தால் அது உடலில் ஃபோலிக் அமிலம் சேருவதை தவிர்க்கும் இதனால் நீங்களும் உங்களுடைய குழந்தையும் ஃபோலிக் அமிலம் பற்றாக்குறையினால் ஏற்படும் நோய்களால் பாதிக்கப்படலாம் சிசுவின் ஆரம்ப கட்ட வளர்ச்சிக்கும் முக்கிய உறுப்புகள் ஆரோக்கியமாக உருவாவதற்கும் ஃபோலிக் அமிலம் மிக மிக அவசியம் முதல் 3 மாதங்களில்தான் சிசுவின் முதுகெலும்பு முதுகு தண்டுவடம் மற்றும் தண்டுவடத்தின் உள் வளர்ச்சி மூளை வளர்ச்சி மண்டை ஓட்டு எலும்பு வளர்ச்சி நடக்கிறது இந்த அத்தனை செயல்பாடுகளும் சிறப்பாக நடைபெற ஃபோலிக் அமிலம் பெரிதும் அவசியம் பச்சை காய்கறி கீரை வகைகள் பருப்பு முழு தானியங்களில் ஃபோலேட்டாக இது நமக்கு கிடைக்கிறது எனவே தினம் ஒரு கீரைகள் அவசியம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள் ஃபோலிக் அமில மாத்திரைகளை கூட சாப்பிடலாம் அவசியம் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் குழந்தைக்கு சேர்த்து அதிகளவு கலோரி எடுத்துக்கொள்ள வேண்டும் கர்ப்பிணிகள் சராசரியாக சாப்பிடும் உணவோடு வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கும் சேர்த்து கூடுதலாக சாப்பிட வேண்டும் குழந்தை பேற்றிற்க உதவும் மிகச்சிறந்த உணவு கீரைகள் தினமும் ஏதேனும் ஒரு கீரையை பெண்கள் அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பசலைக்கீரை முருங்கைக்கீரை அரைக்கீரை என கீரைகளை பாசிப்பயிறு பசுனை சேர்த்து சமைத்து உண்ண வேண்டும் பெருங்காயம் பூண்டு சோம்பு சிறிது குறைத்து பயன்படுத்தவும் நாட்டுக்கோழி பிராய்லர் இறால் போன்றவைகளை சாப்பிட வேண்டாம் உடம்புக்கு சூட்டை அதிகரிக்கும் பொருட்களை தவிர்ப்பது நல்லது சிக்கன் நிறைய தயிர் சேர்த்து செய்து கொஞ்சமாக சாப்பிட்டுக் கொள்ளலாம் குழந்தை பிறந்த பின்னர் பூண்டு குழம்பு நாட்டுக்கோழி சமைத்து சாப்பிடலாம் அது குழந்தை பெற்ற தாயின் உடம்புக்கு நல்லது பச்சையான அல்லது உணவுகளை சாப்பிடுவதால் தாயின் உடலில் தொற்றுக்கள் ஏற்படும் பச்சை முட்டைகளும் கறியும் கர்ப்பிணிகளுக்கு வாதம் தொடர்பான நோய்களை வரவைக்கும் இந்த உணவுகளின் வாயிலாக நோயினாலோ அல்லது தொற்றினாலோ பாதிக்கப்பட்டு தொப்புள் கொடி வழியாக குழந்தையையும் பாதிக்கும் இதன் காரணமாக குறைப்பிரசவம் நடக்க வாய்ப்புள்ளது அதோடு குழந்தைக்கு மன ரீதியான பாதிப்புகளும் தோன்றலாம் கிஸ்மிஸ் பழம் நிறைய சாப்பிட்டால் வாந்தி கட்டுப்படும் தலைவலி ஜுரம் சளி பல்வலி போன்றவைக்கு டாக்டரிடம் கேட்க
கேட்காமல் எந்த மாத்திரையும் சாப்பிட வேண்டும். சூடு தன்மையுள்ள பழங்கள், காய்கள், உணவுகள் அதிகம் சாப்பிட வேண்டும். கொய்யா, பப்பாளி, அன்னாசி, கருப்பு திராட்சை ஆகியவைகளை தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் ஆப்பிள், பச்சை திராட்சை, மாதுளை, ஆரஞ்சு பழங்களையும் விட்டமின் சி அதிகமுள்ள பழங்களையும் சாப்பிடலாம். ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் கருத்தரித்த காலகட்டம்தான் மிக மகிழ்ச்சியான காலம். அந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாது மன ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க வேண்டும். நல்ல இசையை கேட்பது, நல்ல புத்தகங்களை படிப்பது என 10 மாதங்களையும் உற்சாகமாக செலவு செய்தால் ஆரோக்கியமான அடுத்த தலைமுறையை பெற்றெடுக்கலாம். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.